தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக 10 ஆண்டுகளுக்கு பிறகு பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்துள்ளது. ஆனால் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற முனைப்புடன் செயல்பட்டு வந்த அதிமுக தோல்வியை தழுவியது. இந்நிலையில் அதிமுகவில் சசிகலாவினால் தற்போது நிலவி வரும் பிரச்சனைகள் காரணமாக ஒரு சில அதிமுக தொண்டர்கள் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். இதனால் அதிருப்தி காரணமாக ஒரு சில அதிமுக தொண்டர்கள் திமுகவில் இணைந்து வருகிறார்கள். நடிகை குஷ்பு முதன்முதலாக அரசியலில் இணையும் போதே திமுகவில் இணைந்தார். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி முன்னிலையில் அவர் இணைந்தபோது அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. ஆனால் திடீரென அவர் மு.க. ஸ்டாலினை பகைத்து கொண்டதால் அவரால் திமுகவில் தொடர முடியவில்லை. இதனையடுத்து அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். காங்கிரஸ் கட்சியில் அவருக்கு ஓரளவு மதிப்பு இருந்தாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அவருக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருந்ததாக கூறப்பட்டது. மேலும் அவருக்கு எந்தவிதமான பதவியும் அளிக்கப்படவில்லை. இதனையடுத்து அதிருப்தி காரணமாக காங்கிரசிலிருந்து விலகி சமீபத்தில் பாஜகவில் இணைந்தார். அந்த வகையில் பாஜகவில் சேர்ந்த குஷ்புவும் திமுகவில் இணையப் போவதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய குஷ்பு, திமுகவில் சேரப்போகிறேன் என மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு சிலர் பொய் பரப்புகிறார்கள். கட்சியிலும் ஆட்சியிலும் பதவி எதையும் கேட்கவில்லை. பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டதில் மிகவும் மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார். பாஜகவில் இணைவதற்கு முன்பும் இதே போலதான் குஷ்பு மறுப்பு தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்.